டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இது ஒரு பேரண்டிங் வீடியோ, சைக்காலஜிக்கல் வீடியோ. இது ரொம்ப அவசியம், ஒவ்வொரு அப்பா அம்மாவும் கண்டிப்பா இதை பார்க்கணும். சாதாரண விஷயமா விளையாட்டா தான் நடந்துச்சு வீட்டுல, இது எப்படி ஒரு குழந்தையோட மனநலம் பாதிக்கும் நினைக்காதுங்க. இந்த ஏப்ரல் மே லீவ்ல குழந்தைங்க நம்ம தனியா இன்னொருத்தவங்க வீட்டுக்கு அனுப்பும் போதும் இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுங்க. நான் குட்டி பிள்ளையா இருக்கும் போது, நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கும் போது, என்னோட எல்லாருக்கும் தெரியும் என்னோட கிராமம் வந்து அம்பலூர். நான் வந்து அங்க மந்தவெளி கறிக்கடை இருக்கும், அங்க மட்டன் வாங்குறதுக்காக எங்க அப்பா சண்டே கூட்டிட்டு போனாங்க. பைக்ல எங்க அப்பா போய் வாங்கிட்டு இருக்கும்போது என்ன தனியா ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஒரு மாமா வந்து என்ன கூப்பிட்டு, நீ உன் அப்பா அம்மாக்கே போறக்கல, உன தவுட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம், உன் பேர் ஆஷா இல்ல பூஷா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பயங்கர சீரியஸா பண்ணாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் வந்து அந்த வீட்டுல வந்து அழுதுட்டே கூட கேட்டேன், எங்க அம்மா போ அது வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்த சீரியஸ்னஸ் தெரியல. ரொம்ப வருஷம் வந்து எனக்கு ஒரு டவுட் வரும், நம்ம உண்மையாவே இவங்க தான் நம்ம பேரண்ட்ஸா இல்லை இல்லையா, நம்ம உண்மையாவே தவுட்டுக்கு வாங்கிட்டு இருந்தாங்களா. நான் ஒரு 5வது 6வது 7வது படிக்கும் போது வரைக்கும் கூட, அப்புறம் என்னோட டெலிவரி ஆன டாக்டர் ஹாஸ்பிட்டலாம் அப்புறம் அப்புறம் நான் வளர்ந்த அப்புறம் பேசும்போது, ஓ இவங்க தான் நம்ம உண்மையான அம்மா அப்பா, நம்மளை சும்மா அந்த மாமா மிரட்டி இருக்காங்க அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். ஏன் இதை நான் திருப்பி ஸ்பெசிஃபை பண்ணி இப்ப சொல்றேன்னா, இந்த விஷயம் குழந்தைங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும், அது சின்ன வயசா நடக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க நினைச்சு பேரண்ட்ஸ் கேர்லெஸ்ஸா விடுவாங்க. அது குழந்தையுடைய சைக்காலஜி மனநிலைமை எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். ஐஷு நானும் இல்லைன்னு வெளியே கூட்டிட்டு போமோ ஷாப்போமோ, ஒரு ஆனா ஃப்ரெண்ட்லியா நீ இவங்களுக்கு இவங்களுக்கு பிறக்கல, இது நீ இவங்களோட குழந்தை நீ கிடையாது, உன்னை வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி விளையாட்டா சொல்லிட்டாங்க. சீரியஸ்லி 2 நாள் நைட் அவள் அழுதுட்டே இருந்தா, அவளுக்கு ஃபீவர் வந்துச்சு, ரொம்ப பயந்தா. நாங்க அப்புறம் அஸ்வின் சொன்னாயே இல்லடி நீ டெலிவரி ஆக போகும்போது அம்மா அந்த போட்டோஸ்லாம் காமிச்சு, வளக்காப்பு போட்டோஸ் காமிச்சு, அப்புறம் பிரெக்னன்சி ஸ்கேன்ல இருக்கிற போட்டோஸ் காமிச்சு, அந்த டேட்லாம் காமிச்சு. அப்புறம் நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சாலும் அவளால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல, அவ்வளோ அஃபெக்ட் ஆனா. ரொம்ப கவலைப்பட்டா நாங்கள். அதுக்கப்புறம் அப்பயே நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு இல்லை நீ வந்து டெலிவரி ஆக போமா, அம்மா கையை பிடிச்சி நான் நடந்தேன், உன்னை உள்ள இருந்து டாக்டர் கொண்டு ஃபஸ்ட்டு என் கையில் தான் கொடுத்தாங்க, அந்த பிறந்த உடனே இல்லை ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோஸும் காமிச்சு அதெல்லாம் பார்த்து அப்புறம் தான் அவளுக்கு வந்துட்டு ஒரு இது. இப்பயுமே யாராவது திருப்பி சொல்லிடுவாங்க ரொம்ப சென்சிட்டிவ். அப்போ நான் டைரெக்டாகவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு குழந்தை நைட் ஃபுல்லாக 3 மணி 4 மணிக்கு ஐஷு வந்துட்டு அழுதுட்டு இருந்துச்சு, காலையில் எழுந்திரிச்சோடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி விளையாட்டு கூட சொல்லாதீங்க, எந்த அவங்க சொல்லும் போதே அவர் போய் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது தப்பு அப்படிலாம் நான் சொல்லும் போதே இன்ட்ராக்ட் பண்ண, அப்போ கூட அவங்க கேட்கல. இப்போ என்கிட்ட ஒரு குழந்தை வந்திருக்கு பெங்களூர்லேருந்து, ஒரு 8 வயசு குழந்தை, அவங்க வந்துட்டு அந்த விளையாட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு லீவுக்கு போயிருந்தப்போ விளையாட்டுக்கு சொன்னது தான். ஆனால் அந்த குழந்தை அதுக்கப்புறம் இவங்க உங்க தங்கச்சி வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு போறக்கல, இது வேற எங்கேயும் கொண்டு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணே வேணாலும் அந்த பொண்ணை வெறுக்குது, தள்ளி விடுறது, காலை பிடிச்சி வீழ்த்து விடுறது, இவ என்னோட தங்கச்சி இல்லைன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. விளையாட்டுக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு குழந்தையோட ஆழ் மனசு வரைக்கும் போய் பாது, இதுதான் அம்மா இதுதான் அப்பா இதுதான் மரம் செடி குடின்னு ஒரு குழந்தைக்கு நம்ம தான் சொல்லித்தரும். ஒரு குழந்தைன்றது குழந்தை தான், தப்பான விஷயத்த பொய்யான விஷயத்த எப்படி பாரதியார் சொன்ன வேப்ப மர உச்சியில பேயின்னு நின்று ஆடுதுன்னு சொல்லுவாங்க, நீ அதை நம்பாத, அதை நம்பி நீ பயப்படாத, நீ வெளியே விளையாட போகாம இருக்காதுன்னு ஒரு பாட்டு பாடினாங்களோ அதே மாதிரி இவங்க உங்க அம்மா அப்பா இல்லை அப்படின்னு விளையாட்டுக்கோ கோவத்திலையோ இல்லை இரிட்டேட் பண்ணுக்கோ குழந்தைய வம்பலுக்கிறதுக்கோ சொல்றது மிக மோசமான குரூயலான ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி குட் டச் பேட் டச் தவறான தொடுதல் தப்புன்னு சொல்ற பேட் டச் அதை விட கொடுமை வந்து குழந்தை மனசுக்குள்ள போய் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்றது. உங்களோடைய குழந்தையா இருந்தாலும் எதிரியோட குழந்தையா இருந்தாலும் சும்மா உங்களுக்கு கூட தயவு செஞ்ச ஒரு குழந்தையோட மனசு இப்படி ஒரு பதிவை பண்ணாதீங்க, இது மிக மோசமான ஒரு விஷயம். சாடிஸ்ட் அப்படின்னா பயங்கரமா ஒரு வெறி ஆகி எரிச்சல் ஆகி சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகி பைத்தியமா இருந்து, இல்ல சாடிசம்க்குள்ள முழுசா இருக்கவங்க சாடிஸ்ட் கிடையாது. ஒருத்தவங்களை பார்த்த உடனே என்ன நீ குண்டா இருக்க, என்ன நீ கருப்பாயிட்ட, என்ன நீ ஒல்லியா இருக்க, இல்லை உன் குழந்தைக்கு என்ன நீ சாப்பாடு போடுறது இல்லையா, அதாவது இது சொன்னா அவங்களுக்கு காயப்படும், ஒருத்தவங்களோட மனசு புண்படும்னு தெரிஞ்சு பேசுறது பேரும் சாடிசம் தான். ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நல்லா இருக்க ஆரோக்கியமா இருக்கேன் பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவான விஷயங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, இல்லை விட்டுருங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க குழந்தை குண்டா இருக்கு, அவங்க குழந்தை கருப்பா இருக்கு, இல்லை அவங்க குழந்தை ஒல்லியா இருக்கு, அவங்க குழந்தை குட்டையா இருக்கு, அவங்க குண்டா இருக்காங்க, இதெல்லாம் தெரியும். முடிஞ்சா யாராவது ஒருத்தவங்க பார்த்தோன்னே வயசுக்கேத்த ஹைட் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் ஆரோக்கியமா இருக்கேன் நல்லா இருக்கீங்களேன்னு இது வரைக்கும் நான் சொல்லி கேட்டதே இல்லை. பேசி 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 எல்லாரோட மனநலமும் அப்படி ஆயிடுச்சு, ஈஸியா வம்பளுப்போம் சும்மா போட்டு பார்ப்போம், இதெல்லாம் ஒரு லெவல் ஆஃப் சாடிசம். ஆக்சுவலி இன்னொருத்தவங்களோட உணர்வுகள் காயப்படுத்துறது, இது அவளை ஹர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சும் ஹர்ட் பண்றது வந்து சாடிஸ்ட், அதுதான் சாடிசம். பெரிய வைத்தியமாயி சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகி பயங்கர போய் டாக்டர் முத்திரை கொடுக்கணும் தேவையில்லை. அந்த மாதிரி பேசினா இது வரைக்கும் அந்த மாதிரி என்கிட்ட சொல்லா கூட பேசுனா கூட ஒரு தடவை கூட திருப்பி அவங்கள சரி நம்ம சொன்னாங்களே அவ்வளோ ஒரு தடவை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒருத்தவங்களோட உணர்வுகளோ மனசு சின்னதாகவோ பெருசாவோ காயப்படுத்தவே கூடாது. சந்தோஷமா அன்பை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.